அடிக்கிற அடியில் தாவை தப்பிட்டு எல்லாம் குளிந்து தொங்க வேண்டாமா? கிளப்புங்கள். பாடட்டுமா? எத்தனாயிருந்தா எட்டூருக்கும் பார்த்து கேட்கும். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி என்ன கலர் சொல்லுவேன்? அது வந்து எத்தனாயிருந்தா எட்டூர் கம்பாட்டு கேட்கும், பத்தனாயிருந்தா பத்தூரும் எம்பாட்ட பாடும். கட்டையோ கட்டையோ மொட்டையோ குட்டையோ மொத்தமா ஒத்தையா பத்து ரூபாய் இருந்தா ஊரே ரெண்டு பட்டு போகும், நாடே ரெண்டு கட்டானாகும். ஊரே ரெண்டு கட்டு போகும், இந்த நாடே ரெண்டு கட்டானாகும். எத்தனாயிருந்தா எட்டூரு கம்பாட்டு கேட்கும், பத்தனாயிருந்தா பத்தூரும் எம்பாட்ட பாடும். யாராரு அக்கப்பூர் பண்ண போறாங்கிற பூரா அப்பட்டமா உட்காந்து நான் பார்க்க போறேன். அண்ணே வணக்கம்ண்ணே. பாத்தீங்களா பாத்தீங்களா கந்தனா? என்ன என்ன பேசிக்கிட்டானே இருந்து என்ன அஞ்சு வந்து அடிச்சு விட்டீங்களா? ஆஹா சபாஷரா, ஏதோ பேக்கிற ஒன்றில் வேலை நடத்திக்கிருக்காங்க, கண்டுபிடிக்கிறேன். ஆஹா யார்ட்ட என்ன பின்னாடி ஒரு வேலை காணோம்? ஏதோ கோளாறுல சுத்தி எடுத்துடுறோம்டா. ரைட்டு, யாராவது நான் தான். நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஆ சும்மா பேசிக்கிருக்கப்பா. யாருமே இல்லைனா உன் இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிருவியா? அப்படி நினைக்க இல்ல. நீ யாரை எதிர்பார்த்த சொல்லு, தெரியாம கேட்கிறேன். ஆ என்ன வீட்டுல ஒண்ணுல நான் வரும்போது ஊரை விட்டு வரும்போது ஒருத்தர் ரொம்ப கொத்து வரும் குளம் வருமா ரொம்ப சாக புழைக்க கிடக்குறாரு. போவுமே. ஆமா, அவர் சாகுற நேரத்தில் அவர் வாயில என்னத்தை ஊத்தலாம்? எனக்கு தெரிஞ்சு சரளா ஓட்டி சிமெண்ட் ஊத்துறா. சரளா ஓட்டி சிமெண்டா? ஆமாடா. எதுக்கு? அதுலதான்டா உயிர் இருக்கு. ஊத்திங்களா? எந்திரிச்சு பண்ணல. சாக விட்டு வண்டியடா. அதெல்லாம் இருக்கட்டும், உன்னை பத்தி நான் பர்சனல் கேக்குறேன். ஏதோ பேக்கரி வச்சிருந்தியாமே, அது ஏன் இங்க ஆபப்படுத்துதா? இல்ல ஏற்கனவே அசிங்கப்பட்ட, இங்கே நீ அசிங்க பண்ணுவோம், அதுக்காக கேக்குறேன்டா. பேக்கரி வச்சிருந்தியா வைக்கலையா? என்னென்ன
அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன், கரெக்டா பதில் சொல்லு. யார்ட்ட? உன்கிட்ட தான்டா. குசாபகல் குசாபகல். ஏன் கூசிக்கிட்டே கேக்கவா? உங்க அப்பா வந்து 10 சாக்லேட் வாங்கிட்டு வரான். சரி, அதுல 9 சாக்லேட் பக்கத்து வீட்டு பாப்பா கொடுத்துட்டு. ஏன் நல்லா கேள்றா, முடியதுக்குள்ள ஏன்டா கேக்குறேன். 9 சாக்லேட் பக்கத்து வீட்டு பாப்பா கொடுத்துட்டு 1 சாக்லேட் உன்கிட்ட கொடுத்தா உனக்கு என்ன வரும்? என்ன வரும் தெரியுமா? என்னடா வரும்? எங்க அப்பா மேல லேசா டவுட் வரும். தெரியுதா? அவன் மூஞ்சி பார்த்தா உங்க அப்பா எப்படி இருப்பாங்க? இவனை எப்படியாவது கேள்வி கேட்டு மறக்கணுமே. கலர் தெரியுமா? கலர் இந்த உட்கார்ந்து இருக்க கலர் கூட நம்ம கலர் சொல்ல வரல. வேற கலர், வேற கலர். என்ன கலர் சொல்றான்? பிளாக். என்ன கலர்? பிளாக் தெரியும். அது ஒரு கலர் தான். ஒயிட். அதுவும் ஒரு கலர் தான். இந்த பிளாக் ஒட்டி டிவி என்ன கலர் சொல்லுவேன்? அது வந்து கலர் டிவி. கலர் டிவி சொல்லுவா? கலர் டிவி சொல்லுவா? கலர் டிவி சொல்லுவா? இவ்வளவு தூரம் எப்படி பிராக்டிஸ் பண்ண? சின்ன புள்ள தலைமா நினைச்சுக்கிட்டு. அதெல்லாம் இருக்கட்டும், என் கூட சேர்ந்தது நல்ல பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் உனக்கு ஒரு நல்ல புதறி விஷயத்தை சொல்லி கேட்டுக்கடா. கூசா சொல்லு, கூசா சொல்லு. ஆப்பிரிக்கா நாடு இருக்கு தெரியுமா? ஆமா ஆமா ஆமா. உன்னை மாதிரியே இருக்கும். அந்த நாட்டுல இன்னைக்கு வரையும் வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே மரத்து இலைகள் இருக்கு பாத்தியா, அதை கட்டிக்கிட்டாண்ட உயிர் வாழ்றாங்க. அதான் உங்களுக்கு ட்ரெஸ். நல்ல விஷயம் சொல்றேன், கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா. வரட்டுமா? சொல்லுப்பா. என்ன பாப்பா? என்னடா ஏப்பா? இந்த இலை உதிர் காலம் வருது தெரியுமா? ஆமா, வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன இருக்கு. அந்த டயத்துல ஆப்பிரிக்கால போய் ஒரு லைட்டா ஒரு விசிட் போட்டு வந்துருவோமா? கிளம்புடா டேய், இவங்களை எல்லாம் எப்பவுமே திருத்த முடியாதா? என்னடா பண்ணட்டும்? எனக்கு சரியான ஆள் கிடைக்கணும் டேய். நன்றி நன்றி. ஆக்சுவலாக வந்து வடிவேல் சார் அப்படியே பார்க்குற மாதிரி ஃபீலிங் இருக்காது. ஆர்டிஸ்டாக வந்து மாறுறது வேற, பட் ஆர்டிஸ்டாக வாழ்றது வேற. வாழ்றது ஒரு டேவிட் வந்து ஆர்டிஸ்டாக வாழ்ந்துட்டு இருக்காரு. நன்றி நன்றி. அண்ட் ரோபோ பாதிபன் சார் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், பட் அதுவும் நீங்கள் சாதிச்சிட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி. வெரி நைஸ். நன்றி நன்றி. பொறுப்பா பொறுப்பா பொறுப்பா. என்னைக்குமே வந்தோம்னா ஒரு கலகலப்பு இருக்கணும். நம்ம இப்படி வந்துட்டு போனோம்னா என்ன நினைப்பாங்க ஊருக்குள்ள? அதோட குத்தோட போவா. இங்க ஆரம்பிக்க பார்க்கலாம். இதபடி ஒரு நிமிஷம். அவர் நான் காதலிச்சிருந்தேன்னா நான் எப்படி ஒரு நாட்டுப்புற பாட்டில் காதலை வெளிப்பாடாக சொல்லுவேங்கிற ஒரு ஒரு நகைச்சி நிகழ்ச்சி தான். இப்போ ஒரு நாட்டுப்புற பாட்டில் அவர் நான் காதலிக்க போகிறேன். நாங்கள் மதுரையில் எப்படி காதலிச்சோம் அப்படிங்கிறத அந்த பாட்டில் சொல்ல போகிறேன். ஒரு நகைச்சுவையாக்கா நகைச்சுவைக்காக தான் பாடட்டுமா? அமுக்கிறீங்களா இசைய? வெளியே கிளப்புங்க. மறிக்கொள்ளுந்தே மதுர மல்லிகப்பூவே, மாடக்குளம் மாடக்குளம் மணிக்குயில பிடிக்கலையா? மாடக்குளம் மணிக்குயில பிடிக்கலையா? மறிக்கொழுந்தே மல்லிகப்பூவே, மடக்குள மணி கோயில குடிக்கலையா? மீனாட்சி கோயிலுக்கு என்ன பார்க்க வரும்போது, மீனாட்சி கோயிலுக்கு என்ன பார்க்க வரும்போது, மீன போல கண்ணு என்ன பார்த்து சொல்லும் போது, உன்னை நான் மறக்க முடியுமா? உன்னை நான் மறக்க முடியுமா? நம் காதலை பிரிக்க முடியுமா? மறிக்கொள்ளுந்தே மதுர மல்லிய பூவே, மழக்குளம் மணி குயில குடிக்கலையா? மழக்குளம் மணி குயில குடிக்கலையா? தெப்பக்குளம் தெப்பக்குளம் தெப்பக்குளம், ஆமராசா ஆமராசா ஆமராசா.
தெப்ப குள உரத்திலும் வளவி வாங்கி கொடுக்கையிலே சிந்தாமணி தேட்டரிலே முத்தம் ஒண்ணு கொடுக்கையிலே வைகையாறு வத்தி போகலாம் வைகையாறு வத்தி போகலாம் உங்களை மறக்க முடியுமா உங்களை மறக்க முடியுமா மலிகப்பூவே மடக்கோல மணி கோயில புடிக்கலையா சிவப்பா இருந்தாலும் சிவப்பா இருந்தாலும் செவப்பா இருந்தாலும் மதன் பாப்ப புடிக்கலையே சிரிக்க வச்சாலும் சிட்டி பாவ புடிக்கலையே கருப்பா இருந்தாலுமே கருப்பா இருந்தாலுமே மச்சா கருப்பா இருந்தாலுமே கலையா இருக்கீகளே கலையா இருக்கீகளே மல்லிகப்பூவே மறிக்கொழுந்தி ஏ மல்லிகப்பூவே மாடக்கோலம் கணேஷ் மாடக்கோலம் மணி குயில இறங்கிருச்சு குளிக்கலையா பஞ்சாயத்தை தித்துவங்கயோ சிங்கிந்தராய் அடிக்கிற அடியில் தாவை தப்பிட்டு எல்லாம் குழுந்து தொங்க வேண்டாமா கிளப்புங்கள் எப்பவா இருந்தா என் தூரியம் பாட்ட கேட்கும் ஒத்தையோ ரத்தையோ